அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு, பழனி பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மாத்திரை, இந்துக்கள் என்ன இளிச்சவாயர்களா அப்படின்னு கொந்தளிச்ச ஆவேசப்பட்ட தன்னைத்தானே டைரக்டர்னு சொல்லிக்கிற தற்குறிப்பய மோகன்ஜி. நம்ம ஏற்கனவே திருப்பதி லட்டில் விவகாரத்தை பேசியிருக்கோம். இருந்தாலும் நம்ம தற்குறிப்பய மோகன் பேசியிருக்கிறதுனால அவன் என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறதையும் சேர்த்து பேசிடுவோம். அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம் அப்படின்னு யார் மனசுக்காவது தோணுச்சுன்னா, இந்த தற்குறிக்கெல்லாம் மரியாதை கொடுக்குற அளவுக்கே இவனோட நடவடிக்கைகள் இல்லை. அதனால தான் நம்ம இவனை அவன் இவனே பேசுகிறோம். மற்றபடி யாரையும் தனிப்பட்ட தாக்குதல் நடத்தணும்னு நமக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த விருப்பமும் இல்லை. இந்த தற்குறிப்பயலோட உளறல்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது. இது வரைக்கும் எத்தனை பிரபலங்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க, இது கண்ணன் தெரிவிச்சிருக்காங்க, ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்களேன். இது வரைக்கும் பெரிய அளவில் என்ன, இப்போ நான் திருப்பதி போனேன்னு சால்வே போட்டுன்னு பேட்டி கொடுத்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? அதனால தான் இந்துக்கள் இளிச்சவாயர்கள் சொல்கிறேன். இதில் குறிப்பிட்ட அந்த வார்த்தை இந்துக்கள் இளிச்சவாயர்களா, அந்த இளிச்சவாயர்களா அப்படிங்கிற வார்த்தை ஒரு விடுதலை முழக்கமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல அப்படின்னு இந்த தற்குறிப்பய மோகன்ஜி வந்து யாரெல்லாம் இளிச்சவாயங்க கிடைப்பாங்க அவங்க மேலெல்லாம் குதிரை ஏறிக்கிட்டு ஏமாத்தி தின்னுக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிற கூட்டத்தை சார்ந்தவன். இவன் வந்து ஒரு இந்துத்துவ கும்பலோட, இந்துத்துவ பயங்கரவாத கும்பலோட கை கோத்துக்கிட்டு சுத்துற ஒரு தற்குறி பயன்தான் இவன். இவனுக்கு இந்துக்கள் இளிச்சவாயங்களா அப்படின்னு கேட்குற எந்த யோகியதையும் கிடையாது இந்த தற்குறி பயனுக்கு. இது வந்து பல உயிர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் சாதாரணமாக ஒரு கவுச்சி கலந்துருச்சு, நான்வெஜ் கலந்துருச்சுன்னு சில பேர் சந்தோஷப்பட்டுக்கலாம். உளவியலாக போய் பாருங்கள் இதில் வேறு. இதுவே அதுக்கு பதில் யாரோ இதை வந்து ஒரு தவறான எண்ணத்தோட ஒரு விஷத்தை கலந்துருந்தா இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில். இந்த மாட்டுக்கொழுப்பு கலந்த விஷயத்துக்கும் இல்லை இந்த விஷம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குமே வித்தியாசம் தெரியாது தற்குறிப்பயலாக இருக்கான். ஒரு விஷத்தை கலக்கிறாங்க அப்படின்னா அதனோட நோக்கம் அதன் மூலமா ஆட்கொலைகள் பலியாகிறது அப்படிங்கிறத எதிர்பார்க்குற விஷயம். அது வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதலாக தான் நம்ம எதிர்பார்க்க முடியும், அதை நம்ம எதிர்நோக்க முடியும். ஆனால் இந்த மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் கலந்தது இந்த லட்டு விவகாரம் வந்து இதில் வந்து ஒரு ஊழல் நடந்திருக்கு. பசு நெய் வந்து மாட்டு நெய் வந்து அதிக விலையாக இருக்குது அப்படிங்கிறதுனால, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக மாற்றாக இந்த மாட்டு கொழுப்புலேருந்து வர நெய்யையும் பன்னி கொழுப்புலேருந்து வர விலங்குகளோட நெய்யையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இதில் இந்த லட்டு தயாரிப்பில் ஈடுபட்டிருக்க அந்த லட்டு பொருள் தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்குகிற ஸ்ரீ 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 வைஷ்ணவ பார்ப்பனர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கேள்வி எழுப்ப வேண்டியது அந்த வைஷ்ணவ பார்ப்பனர்களை தான். ஏன்னா முழுக்க முழுக்க அந்த லட்டு தயாரிப்பில் எண்டு டு எண்டு ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அதில் அவங்க தான் இன்வால்வ் ஆகுறாங்க, தலையிடுறாங்க, தயாரிக்கிறாங்க, அதை விற்பனை பண்ணுறாங்க. அதனோட வேலை வாய்ப்புக்கு கூட அறிவிப்பு வெளியாகிறது வைஷ்ணவ பார்ப்பனர்களாக இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு எடுத்துக்கப்படும் அப்படின் தான் தேவஸ்தானம் போர்டும் அறிவிப்பு வெளியிடுது. அப்படி இருக்கும்போது மாட்டு கொழுப்போ பன்னி கொழுப்போ கலந்திருக்கு மாட்டு நெய்க்கு பதிலாக அப்படின்னா, அது அந்த பார்ப்பனர்களால் நிகழ்த்தப்பட்ட ஊழல். அது இவன் சொல்கிற விஷயம் எவ்வளோ பெரிய அலிகேஷனு, இந்து மதத்தவர்களை விஷம் கலந்து கொன்றுவாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, இது எவ்வளோ பெரிய மத கலவரத்துக்கு வித்திடும், இவன் எவ்வளோ பெரிய சமூக பதற்றத்தை ஏற்படுத்துகிற வேலையை செஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிறத மக்கள் உணரணும். இந்த தற்குறிப்பயில கேள்வி கேட்கணும். முதல்ல தமிழ்நாடு காவல்துறை இந்த தற்குறிப்பயில தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு நாலு மூமுக்கு தான் குத்தணும். அப்போதான் இவன் இனிமே இந்த மாதிரி வாய்க்கு வந்த உளறலெல்லாம் உளரமாட்டான். விஷம் கலந்திருக்கும், விஷம் கலந்திருந்தா எப்படி, அதுக்கு ஈக்குவல் தான் மாட்டுக்கறிங்கிறான். மாட்டுக்கறிங்கிறதே ஒரு உணவுப் பொருள், அதுலேருந்து எடுக்கப்படுற நெய்யுங்கிறதும் ஒரு உணவுப் பொருள். அங்கே நிர்வாகத்தில் அங்கே வேலை செய்கிறவங்க ஏற்படுத்துகிற குளறுபடியோ ஊழலோ எப்படி ஒரு மத விரோதமாகவும் மத மோதல்களை ஏற்படுத்துகிற விஷயம் அளவுக்கும் இவன் ஊதி பெருதுபடுத்துகிறான் அப்படின்றத பாருங்கள். விஐபி தரிசனத்தில் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்த எல்லாரும் இதுக்காக குரல் கொடுத்துருக்கணும். எப்படி ஐயோ திருப்பதியில் எப்படி மாட்டு கொழுப்பு கலக்கலாம், நாங்கள்லாம் மாட்டுக்கறி திங்கிறவா இல்லையே, மாட்டை தெய்வமாக பார்க்குறவா தானே அப்படின்னு கதறி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரா இந்த தற்குறி தண்டம். எனக்கு தெரிஞ்சு இவன் மற்ற யாரையாவது சொல்கிறானா என்னன்னு தெரியல. நம்ம உலகத் தலைவரான மருத்துவர் அன்புமணி ராமதாசா தான் இவன் மறைமுகமாகவும் நேர குத்தி குத்தி காட்டுறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து இந்த தற்குறி தண்டம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் வரான். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். அதே போல தான் இப்பயும் இந்த தற்குறி தண்டம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரை மிகப்பெரிய விமர்சனம் கொண்டு அணுகியிருக்கான். ஏன்னா அவர் அடிக்கடி குடும்பத்தோட திருப்பதிக்கு விசிட் அடிக்கிறவர். திருப்பதி விஐபி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து குடும்பத்தோட போட்டோக்கு பேர பிள்ளைகளோட போஸ்ட் கொடுக்குறவர். அவரை போயிட்டு திருப்பதி லட்டு விவகாரத்துக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு ராட்டமா விமர்சனம் பண்றான் அந்த தற்குறிப்பையா. அவர் அடிக்கடி திருப்பதி போவாரியா வருவாரு, அவர்கிட்ட காசு இருக்கு அதனால விஐபி தரிசனம் பண்ணுவாரு, அதுக்காக மருத்துவர் அன்புமணி ராமதாசியை நீ எடுத்து பேசுவியா? அவரு கூட தான் இது வரைக்கும் ஒரு ட்வீட் கூட போடல இந்த லட்டு விவகாரத்துல.
அதுக்காக அவர் சந்திரபாபு நாயுடு வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸோட நெருங்கிய நண்பர். அதனால ட்வீட் போட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஃபோன் காலில் பேசியிருப்பாரு. அவர் குரல் கொடுக்கல, நீ எப்படி கேள்வி கேட்ப? நீ ஒரு இந்துத்துவ பயங்கரவாதி, தற்குறி தண்டம் ஜாலரா, நீ ஒரு சொம்பு, நீ எப்பறா அன்புமணி ராமதாச பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் எப்பறா நீ கேள்வி கேட்ப? இவன் தன்னை இப்போ ஜாதி ரீதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாளனா காட்டிக்கிட்டு, நான் தன்னை ஒரு இந்து இந்து இந்துன்னோ, இந்துக்கு பிரச்சனைனா நான் வருவோம்னோ, இந்து மதத்துக்குன்னா நான் குரல் கொடுப்போம்னோ, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் அதிபயங்கர அறிவு கட்ட அறவேக்காட்டு சங்கித்தனமாக பேசிக்கிட்டு, பாஜகவுக்கும் எச்ராஜாவுக்கும் சொம்படிச்சுக்கிட்டு, பாஜகவுக்கு வன்னிய இளைஞர்களை கயிறு கட்டி இழுத்துட்டு போய் அங்கே போடுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த தற்குறி பய. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி இவனை கண்டிச்சு வைக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் இவனோட இரட்டை வேஷத்தை புரிஞ்சுக்கணும். என்னடா அரசியல் வெங்காயம், தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விமர்சனம் பண்ணி தான் நீ வீடியோ போட்டுக்கிட்டு இருப்ப, உனக்கு என்ன பாட்டாளி மக்கள் கட்சி மீது அவ்வளோ அக்கறை அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி பெயர் அளவுக்காவது அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மார்க்ஸையும் சமூக நீதியையும் வாய் வார்த்தைக்காவது பேசக்கூடிய ஒரு கட்சி, அதையெல்லாம் பெயர் அளவுக்கு கூட ஏத்துக்காத ஒரு இந்துத்துவ பயங்கரவாத கும்பலோட இந்த தற்குதி பய தத்தி மாட்டு பய கை கோத்துக்கிட்டு வன்னிய இளைஞர்களை, பாட்டாளி மக்களை கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இளைஞர்களை இந்துத்துவத்துக்கு மடைமாத்திர, பாஜகவுக்கு மடைமாத்திர வேலைய, அண்ணாமலைக்கு சொம்படிக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த தற்குறி பய. பாட்டாளி மக்கள் கட்சி கவனமா இருக்கணும், இவனை கண்டிச்சு வைக்கணும். அடுத்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பழனி பஞ்சாமிரதத்தை போற போக்குல ஒரு போடு போட்டு போயிட்டான் இவன். என்னென்னா இவனுக்கு அங்கே வேலை செய்கிறவங்களும் அங்கே இருக்கிற சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் இவங்ககிட்ட வந்து சொல்லிட்டாங்களாம், பழனி பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மாத்திரை கலந்திருக்கு அப்படின்னு. கேள்விப்பட்ட செவிவழி செய்து சொல்கிற ஒரு பெரிய, நம்ம வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒரு கோயிலில் இருக்கிற பஞ்சாமிரதத்தில் வந்து ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்து தான் நான் வந்து செவி வழியாக கேள்விப்பட்டேன். அந்த நியூஸே வெளியே வராமல் அதை வந்து தடுத்து உடனே சரி பண்ணி மொத்த பஞ்சாமிரதத்தையும் அழிச்சிட்டாங்க வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அங்கே வேலை செய்கிறவங்க அங்கே சுற்றி இருக்கவங்க சொன்னது வந்து கருத்தடை மாத்திரைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, யாரோ அவங்க உள்ள அதில் ஒர்க் பண்ணுறவங்க இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தணும்னு அப்படின்னு சொன்னாங்க. இவன் என்ன இப்போ நோக்கில் இதை சொல்கிறான்னா, மாற்று மதத்தினர் இந்த மாதிரி பண்ணுறாங்க, உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ மற்ற மதத்தினரோ எல்லா மதத்தையும் இவன் சொல்கிறான். குறிப்பாக இவன் எப்போவுமே இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுகிறதுனால இல்லை கிறிஸ்துவ எதிர்ப்பு பேசுகிறதுனால அதை ரெண்டு பேரும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவன் சொல்கிறான், அப்படி பண்ணணும்னா இந்த நாட்டை 200-300 வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே வெள்ளக்காரன் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான், அறிவு கட்ட தற்குறி வாட்ஸ்அப் தற்குறி வெள்ளக்காரன்தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான், அப்படி உங்களை மதம்தான் மாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோடு அவன் பண்ணியிருந்தா எப்போவோ மாற்றிருக்கலாமே. இல்லை இந்த இந்தியாவே அழிஞ்சு போகணும், குழந்தை பிறப்பே இருக்கக்கூடாதுன்னா அதையும் அப்போவே பண்ணியிருக்கலாமே. அடிமையாக தானே இருந்தோம், அவன் தானே ஆண்டுகிட்டு இருந்தான், ஆண்ட பரம்பரை அவன் தானே இருந்த, தற்குறி பயில நீ நினச்சிக்கிட்டு இருக்க நீ தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு. 400 வருஷத்துக்கு மேலே இந்தியாவையே அடிமையாக்கி ஆண்ட பரம்பரையாக இருந்தவன் அவன் தான், வெள்ளக்காரன் தான். அதையும் தாண்டி 800 வருஷத்துங்களுக்கும் மேலே இஸ்லாமிய அரசர்கள் தான் இந்த இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தாங்க, அவங்களும் ஆண்ட பரம்பரையாக இருந்தாங்க, ஒன்றை மாதிரி தற்குறி பயிலெல்லாம் அடிமையாக்கித்தான். அப்படி இருக்கும்போது எந்த விஷயங்களையும் உங்களை இந்த இந்தியாவை அடிமையாக வச்சுருக்கும் போதே பண்ணணும்னா எப்போவோ பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து இந்த தற்குறி வீட்டில் குழந்தை பிறக்கணுமா பிறக்கக்கூடாதான்னு பழனி பஞ்சாமிரதத்தில் எடுத்துகிட்டு போய் இவனுக்கு கருத்தடை மாத்திரை வைக்கிறாங்களா? போகிற போக்கில் எவ்வளோ பெரிய விஷமத்தனமான கருத்துக்களை, எவ்வளோ மத பதற்றம் ஏற்படுற கருத்துக்களெல்லாம் இவன் விதைச்சிட்டு போகிறான். ஆனால் தொடர்ந்து இந்த பாஜக இந்துத்துவ பயங்கரவாத கும்பல், இந்த பயங்கரவாத கும்பலுக்கு சொம்படிக்கிற இந்த மாதிரியான தற்குறி பயல்களெல்லாம் தொடர்ந்து அவதூறுகளை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் மற்ற இயக்கவாதிகள் ஏதாவது குறை சொல்லிட்டா கப்பு கப்புன்னு பாஞ்சு பிடிக்கிறாங்க. அதாவது தப்பு பண்ணுறவங்களை, கொலை பண்ணுறவங்களை, கொள்ளையடிச்சவங்கள்லாம் போலீஸ் விட்டுரும். ஆனால் பைக்கில் ஹெல்மெட் இல்லாத போகிறவங்களை திருடின மாதிரி ஒளிஞ்சிருந்து ஏதாவது வளைவில் வண்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாஞ்சு பிடிப்பாங்க. அந்த மாதிரி இயக்கவாதிகளை நேர்மையான விமர்சனம் வைக்கிறவங்களெல்லாம் கப்பு கப்புன்னு வழக்கு தொடுத்து உள்ளே தள்ளிடுது காவல்துறை. ஆனால் இந்த மாதிரி மத கலவரம் தூண்டுற மாதிரியான செயல்களை, சமூக பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி பயங்கரவாத கும்பலை மேலெல்லாம் இந்த காவல்துறையும் அரசும் மெத்தனை போக்கோடவே நடந்துக்குது, நடவடிக்கையே எடுக்கிறதில்ல அப்படின் தான் சொல்லணும். இவங்களுக்கு அரசு ரீதியாக
சட்டத்தின் மேலே எந்த ஒரு பயமும் கிடையாது, சட்டம் நம் மீது பாயும் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எந்த ஒரு பயமும் கிடையாது. அதனால தான் திருப்பதியில் இந்துக்களை விஷம் வச்சு கொண்டுடுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மத பதற்றத்தை, சமூக பதற்றத்தையும் இதே தண்டச்சோறு பேசுகிறான். இங்கே தமிழ்நாட்டில் பழனியில் கருத்தடை மாத்திரை வச்சுட்டாங்க பஞ்சாமிரதத்தில் அப்படின்னு இதே தண்டச்சோறு தற்குறி பேசுகிறான். எந்த நடவடிக்கையும் இல்லை இவன் மேலே. கேட்டால் செவிவெளி செய்தி அப்படிங்கிறான். செவிவெளி செய்தி எப்புறா வெண்ணனி பேசலாம் பொதுவெளியில், ஒரு பொதுவெளியில் நீ எப்படி அதை ஒரு கருத்தாக முன்வைக்கலாம்? தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்கணும். இந்த மாதிரியான தற்குறி பயல்கள் காசுக்காக என்னத்தை வேணால் செய்கிற தண்டச்சோருங்க வந்து எதையும் பேச துணிவானுங்க. நாம் பகுத்தறிவோட விழிப்போடு இருக்கணும். தொடர்ந்து இந்த மாதிரியான தற்குறி பசங்களோட தற்குறித்தனமான பேச்சுக்களை எல்லாம் அம்பலப்படுத்துவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.